சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, மத்திய பெட்ரோகெமிக்கல்ஸ் பொறியியல் தொழில்நுட்ப பயிலகம். சென்னையில் கிண்டி தொழிற்பேட்டையில் 1968 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்வி நிறுவனம். பொதுவாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸோட தொழில் வளர்ச்சி வந்து இந்தியாவில் வந்து பெரும் பங்கு வகிக்குது. அதற்கான கல்வி, அதாவது வெவ்வேறு லெவலில் அதுக்கான எஜுகேஷன்ஸ் வந்து தேவைப்படுது. அப்போ அதை வந்து ஒரு காலத்தில் முன்கூட்டியே கணித்து 1968 சாதாரண ஒரு டூலிங் சென்டராக தொழிற்பேட்டையில் ஆரம்பிக்கப்பட்டது, கிண்டி தொழிற்பேட்டையில் ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கி வந்து அகில இந்திய ரீதியில் பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதுமே 40 இடங்களில், குறைந்தபட்சம் 40 இடங்களில் வந்து சிப்பெட் வந்து தன்னுடைய பிரான்ச்சஸை வந்து நிறுவியிருக்கு. நிறைய இடங்களில் வந்து பொறியியல் சார்ந்த படிப்புகள் நிறைய கல்லூரிகளில், நிறையா பாலிடெக்னிக்குகளில் இருக்குது. ஆனால் பிளாஸ்டிக்ஸ் சார்ந்த தொழிற்கல்விகள் வந்து சிப்பெட்டில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயும் கிடையாது. இதுக்கு தேவையான உற்பத்தி நிறுவனங்கள் வந்து நிறையா வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே நிறையா இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டை மட்டும் சார்ந்து வேலைக்கு போகணும் இல்லை, அகில இந்திய ரீதியில் எங்கே வேணாலும் வேலைக்கு போகலாம். ஆனால் தமிழ்நாட்டிலேயே உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே பிரகாசமாக இருக்குது. பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சென்னையை சார்ந்திருக்கிற காஞ்சிபுரம், இருங்காட்டுக்கோட்டை, புறக்கடம், மகேந்திரா சிட்டி, ஸ்ரீ சிட்டி, ஆந்திராவுடைய பார்டரில் இருக்கிற ஸ்ரீ சிட்டி, ஓசூர், கோயம்புத்தூர், இது மாதிரி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பிளாஸ்டிக்ஸ் உற்பத்தி நிறுவனங்கள் நிறையா வந்துட்டாங்க. என்ன காரணம்னா நிறைய கார் நிறுவனங்கள் இருக்குது, அதை சார்ந்த உற்பத்தி நிறுவனங்கள். கார் மட்டுமல்லாது மற்ற பேக்கேஜிங் ப்ராடக்ட்ஸ்லாம் நிறையா இருக்காங்க. மொபைல்ஸ், இது மாதிரி வந்து வெவ்வேறு உபகரண பொருட்கள், பில்டிங் மெட்டீரியல்ஸில் நிறையா உற்பத்தி நிறுவனங்கள், அதை தயாரிக்கிற உற்பத்தி நிறுவனங்கள், விவசாயத்துக்கு தேவையான நிறையா குழாய்கள், இதை தயாரிக்கிற நிறுவனங்கள், டிசைன் பண்ணுற நிறுவனங்கள், இது மாதிரி வந்து நிறையா நிறுவனங்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து மனித வளம்ங்கிறது வந்து அதிகமாக தேவைப்படுது. ஸோ இதை வந்து கொடுக்குற ஒரே கல்வி நிறுவனமாக வந்து சிப்பெட் தான் வந்து விளங்குது. மூன்று விதமான படிப்புகள் வந்து இங்கே கொடுக்குறோம் நம்ம. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முதல் லேயர் வந்து யூஜிபிஜி, அது வந்து பிஇ பிடெக். பிஇ பிடெக் வந்து நீங்கள் +2 முடிச்சுட்டு அவங்க வந்து இங்கே வந்து நம்ம இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தோட இந்த பயிற்சிகளை வந்து நம்ம இணைச்சிருக்கோம். ரெகுலர் கவுன்சிலிங்கில் வந்து இப்போ வந்து கவுன்சிலிங்கில் நீங்கள் வந்து இப்போ அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு 1321 கோடில் வந்து நீங்கள் வந்து கவுன்சிலிங்கில் போய் நீங்கள் வந்து பிஇ பிடெக் படிப்புகளை தேர்ந்தெடுக்கலாம். இந்த பிஇ பிடெக் படிப்புகளுக்கு வந்து இன்னும் ஒரு முக்கியமான அம்சம், இதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நீங்கள் 7.5% அரசு பள்ளி மாணவர்களாக இருந்தால் அது மூலமாக கூட நீங்கள் வந்து சிப்பெட்டில் உள்ள படிப்புகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். கூடவே 2% வந்து வெக்கேஷனல் ட்ரைனிங் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க இந்த வருஷத்துலேருந்து. அதை படித்து, அதாவது +2 தொழிற்கல்வி வந்து எடுத்து படித்தவங்க வந்து சிப்பெட்டோட படிப்புகளை தேர்ந்தெடுக்கலாம். இது வந்து முழுமையாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 7.5 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்டல் ட்ரைனிங்க்கு எந்த காஸ்ட்டும் கிடையாது, எல்லாமே வந்து அரசு உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. ரெண்டாவது வந்து MEMTECH படிப்புகள். இந்த MEMTECH படிப்புகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேட் அல்லது வந்து டான்செட், தமிழ்நாடு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், இதை பாஸ் பண்ண மார்க்கை வச்சு தான் நீங்கள் வந்து MEMTECH படிப்புகளை தேர்ந்த. MTECனா MTECH பிளாஸ்டிக் டெக்னாலஜி, MEனா MEகேட்கம். இது வந்து பிஇ பிடெக் படித்தவங்க வந்து இதுக்கு வரலாம். பிஇ பிடெக்கில் பார்த்தீங்கன்னா பிஇ மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், பிடெக் பிளாஸ்டிக் டெக்னாலஜி. இது இல்லாமல் MSc அப்ளைடு பாலிமர் சயின்ஸ், அது வந்து நம்ம வந்து சென்னை பல்கலைக்கழகத்தோடு இணைந்து அந்த ஒரு முதுகலை பட்டத்தையும் கொடுக்குறோம். அதுக்கு வந்து பிஎஸ்சி அடிப்படையில் வந்து வேதியியல் சார்ந்த பட்டப்படிப்பு படிச்சிருந்தா, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தா, கெமிஸ்ட்ரியில் எந்த கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தாலும் அதற்கான விண்ணப்பங்களும் இப்போ வந்து கோரப்படுகின்றன. அடுத்த கட்டம் பார்த்திங்கன்னா அந்த பட்டய படிப்புகள், டிப்ளமா, அதாவது 10வது படிச்சுட்டு நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து நிறையா பாலிடெக்னிக்குகள் வந்து இருக்குது தொழிற்கல்வி கொடுக்குறதுக்கு. ஆனால் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குற ஒரு பெரிய நிறுவனமாக வந்து சிப்பெட்டு தான் இருக்குது. பாலிடெக்னிக் பயிற்சிகள் மாதிரி இங்கே வந்து டிப்ளமா பயிற்சிகள், இந்த டிப்ளமா பயிற்சிகள் எப்படின்னா வந்து 10வது தேர்ச்சி பெற்றவர்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து ஒரு நுழைவுத் தேர்வு வச்சு எடுக்கலாம். இப்போ வந்து நேரடி சேர்க்கை, அதாவது நீங்கள் நேராக இங்கே வந்தீங்கன்னா சிப்பெட்டுக்கு வந்து நீங்கள் வந்து கேம்பஸ்க்கு வந்தீங்கன்னா உடனடியாக வந்து உங்களுக்கு வந்து டிப்ளமா இன் பிளாஸ்டிக் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பிளாஸ்டிக் மோல்டு டெக்னாலஜி அப்படின்னு ரெண்டு படிப்புகள் இருக்குது. அதாவது டிப்ளமா பிளாஸ்டிக் டெக்னாலஜினா பிளாஸ்டிக் பொருட்களை உற்பத்தி செய்கிற அந்த தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுப்பாங்க. டிப்ளமா இன் பிளாஸ்டிக் மோல்டு டெக்னாலஜினா மோல்டை உற்பத்தி செய்கிற ஒரு தொழில்நுட்பத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. இது ரெண்டு படிப்புகள். மூன்றாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிப்ளமா படிப்புகள் இன்ஜினியரிங்கில் படிச்சுட்டு பிளாஸ்டிக்ஸ் மோல்ட் டிசைன் ஒரு கோர்ஸ் இருக்குது, அது போஸ்ட் டிப்ளமா, அது முதுநிலை பட்டயம். அது வந்து நீங்கள் இன்றைக்கி வந்து நிறையா பாலிடெக்னிக்கில் படித்தவங்க வந்து இங்கே வந்து அந்த கோர்ஸை வந்து 1.5 படிச்சுட்டு வெளியில் வந்து நிறைய வேலை வாய்ப்புகளோடு போகிறாங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள் அவங்க எல்லாருமே செலக்ட் பண்ணுறாங்க. அடுத்த படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி டிகிரி இன் சயின்ஸ், எந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படிச்சிருந்தாலும் சரி டிகிரி இன் சயின்ஸ் பேசிக்காக வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் பிளாஸ்டிக்ஸ் ப்ராசஸிங்
அண்ட் டெஸ்டிங் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. ஒரு இன்னைக்கு வந்து ஒரு சாதகமான சூழ்நிலை, நிறைய தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் வந்து நிறையா பேரை வந்து இதை வந்து உருவாக்கி கொடுக்குது. நீங்கள் வந்து இங்கே வந்துட்டு யாராவது வந்து என்ரோல் பண்ணிங்கன்னா வேலை இல்லாமல் யாருமே திரும்பி போகிறது கிடையாது. அப்படி ஒரு கல்வி நிலையம் ஒரு மத்திய அரசோட மத்திய அரசின் கீழே இயங்குது. ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சகத்தினுடைய கண்ட்ரோலில் தான் சிப்பட் இருக்குது. இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்குது. இதெல்லாம் வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு சாதகமான அம்சங்கள். மூன்றாவது கட்டம் எப்படின்னா மூன்றாவது லேயர், அதில் வந்து 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், 18 வயசு பூர்த்தியாகியிருந்தால் நீங்கள் வந்து சிப்பட்டில் வந்து இலவச பயிற்சிகளை மேற்கொள்ளலாம். இது எப்படின்னா இப்போ வந்து இந்த இயந்திரங்கள் இயக்குபவர் அப்புறம் வந்து டிசைன் பண்ணுறவங்க, அது இல்லாமல் வந்து சிஎன்சி மிஷின்ஸில் உங்களுக்கு பயிற்சிகள் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். அதில் வந்து நீங்கள் வந்து தொழிற்கல்வி படிச்சுட்டு உங்களுக்கு வேலை கிடைக்காமல் இருந்தாலும் சரி, தொழிற்கல்வி அல்லாத நான் டெக்னிக்கல் கோர்சஸ் படிச்சுட்டு உங்களுக்கு வந்து வேலை இல்லாமல் இருந்தாலும் சரி, அது எந்த படிப்பாக இருந்தாலும் நீங்கள் வந்து இங்கே வந்து ஒரு 6 மாத காலம் தான் அந்த பயிற்சி. நம்மளுடைய கேம்பஸ்லேயே வந்து ஹாஸ்டல் வசதி இருக்குது, அது ஃப்ரீ. உங்களுக்கு வந்து நம்ம ட்ரைனிங் காஸ்ட் வந்து எதுவுமே கிடையாது, எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ தான். அதுவும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய நிறுவனங்கள் வந்து இங்கே வந்து அட்வான்ஸ் புக்கிங் மாதிரி தான் உடனே வந்து உங்களை வேலைக்கு எடுத்துருவாங்க. ப்ரொவைடட் இந்த படிப்புகள் எல்லாத்துக்குமே பொதுவாக அரசு வழங்குகிற ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாமே உண்டு. அந்தந்த கம்யூனிட்டிக்கு என்ன ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து ரிசர்வேஷன்ஸ் இருக்கோ அதை வந்து வழங்குகிறோம். அது இல்லாமல் வங்கி கடன் வந்து நிறையா எல்லா வங்கியுமே வந்து ஏன்னா இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன், எல்லா வங்கியும் அதை கொடுக்குறாங்க. பெண்களுக்கு வந்து ஏஐசிபியோட பிரகதி ஸ்காலர்ஷிப் வந்து பொறியியல் பட்டம் படிக்கிறவங்களுக்கு வந்து உண்டு. அது இல்லாமல் முதல் தலைமுறை பட்டதாரின்னு சொல்கிற அவங்களுக்கு வந்து அண்ணா பல்கலைக்கழகம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் உதவித்தொகையெல்லாம் கொடுக்குது. இதுக்கு முன்னாடியே சொன்ன அந்த 7.5% இது மாதிரி வந்து நிறைய வாய்ப்புகளை வந்து அரசு உருவாக்கியிருக்கு. இதை வந்து நீங்கள் பயன்படுத்திட்டு இந்த படிப்பை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி சென்னையை சுற்றி இருக்கிற தமிழ்நாட்டில் வந்து எங்கெங்கே வந்து உங்களுக்கு சாதகமான உங்களுக்கு ஏற்ற ஏரியா இடங்களுக்கு நீங்கள் பணி வேலைகளை பெற்று நீங்கள் வேலைக்கு போகலாம். எல்லா நிறுவனங்களையும் எல்லா பொருட்களையும் உற்பத்தி பண்ணலாம், ஆனால் அந்த நிறுவனங்கள் எல்லாத்துலேயும் பிளாஸ்டிக்ஸ் பயன்படுத்துகிறாங்கன்னா அவங்க வந்து வேலைக்கு வந்து ஆள் எடுக்கிற ஒரே ஒரு காலேஜ் வந்து சிப்பட், சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல்ஸ் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அப்படிங்கிறத நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். உட்கட்டமைப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சிப்பட்டுடைய உட்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்திய அளவில் வந்து 2 மாநிலத்தில் வந்து அதாவது ப்ராடக்ட் ரிசர்ச் அதாவது பொருட்களை ஆராய்ச்சி பண்ணி அதற்கான வடிவமைப்புகளை வந்து ஆலோசனை தர்றது இல்லை வந்து ஆராய்ச்சி துறையில் ஈடுபடுறது இதுக்கு வந்து சென்னை சென்டர் வந்திருக்கு. இப்போ சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வந்து இப்போ நீங்கள் பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் இது வந்து இனிமே வந்து எதிர்காலத்தில் வந்து ஒரு பிரகாசமான இடத்த வந்து உருவாக்கிட்டுருக்கு. சார், என் பேர் ரவிச்சந்திரன். டிப்ளமோ பயிற்சி பொறுப்பாளராக சென்னை சிப்பெட்டில் இருக்கிறேன். தற்போது டிப்ளமோ பயிற்சிக்கான நேரடி சேர்க்கை நடைபெற்று வருகிறது. அட்மிஷன் டெஸ்ட் எக்ஸாம் எதுவுமே இப்போது கிடையாது. 16th கடைசி நாள் டிப்ளமா கல்வி கட்டணம் அதாவது தவணை முறை செமஸ்டர் ஃபீஸ் 23,250, போஸ்ட் டிப்ளமா 26,250, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா பிளாஸ்டிக் ப்ராசஸிங் டெக்னாலஜி அந்த கோர்ஸுக்கு 26,450, பிஇ பிடெக் மாணவர்களுக்கு ஆண்டு கட்டணம் 65,000 தோராயமாக சொல்கிறேன். அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் கோடு 1321 அதை பயன்படுத்தி மாணவர்கள் அப்ளை பண்ணி சிப்பெட் கேம்பஸில் வந்து படிக்கலாம். மேற்கொண்டு எம்எஸ்சி மாணவர்களுக்கான கல்வி கட்டணம் 40,000 ஆண்டு கட்டணம். மேலும் 12th வகுப்பு படித்த மாணவர்கள், ஐடிஐ படித்த மாணவர்களுக்கான 2nd ஆண்டு டிப்ளமா பயிற்சிக்கான சேர்க்கை நடைபெற்று வருகிறது. அவங்களுக்கான கல்வி கட்டணம் 23,150, ஒரு செமஸ்டர் 6 மாதத்துக்கான கல்வித்தொகை இது. ஸோ டிப்ளமா பயிற்சிக்கான கல்வித்தகுதி 10th பாஸ் பண்ணியிருக்கணும். டிப்ளமா படிப்புக்கான 2nd ஆண்டு சேர்க்கைக்கான கல்வித்தகுதி 2+ படித்த மாணவர்கள், அறிவியல் கணிதம் பாடம் ஏதாவது ஒன்று படித்திருக்க வேண்டும், ஐடிஐ சூட்டபிள் ட்ரேடு இருக்கிற மாணவர்கள் 2nd ஆண்டு டிப்ளமா சேர்க்கை நேரில் வந்து சேர்ந்து கொள்ளலாம்.